Here, watch out. ஐயா ஓகே வாடா டெல்லியில கெடுதலுக்கு வேலை இல்லையடா. அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்த இதுல கெடுக்கிறதுக்கும் இங்க எல்லையில வேலை இல்லை. எவ்வளவு குளத்தேடி எல்லா நாடி வந்துட்டா பேரு புகழ் வாங்கி தருவனாயா? அதே மாதிரி என்ன நம்பி வரைய மழை போல நம்பி வரணும். மழை போல நம்பி வந்தா பனி போல நீக்கி தருவேன். கடுகளவும் குறைச்சு மதிப்பிட்டுட்டான். 100 தடவை வந்தாலே எடுத்து எடுத்து பழிக்காதப்பா. எடப்பாடி பயப்பட வேண்டாமப்பா. இந்த ஆங்கார கற்பனை கையேந்து வந்து நின்றுட்டு அப்படின்னா தீராத குறைக்கு உத்தரவு போட்டு கொடுக்கறப்பா உனக்கு கலங்க மாட்டா. இன்னையில இருந்து இந்த நிமிஷம் தொழிலுக்கும் சரி மத்ததுக்கும் சரி கூட வந்து நிக்கிறப்பா. தாய் இத பத்திரப்படுத்தி வச்சுட்டு தினம் கொஞ்சம் கொஞ்சம் முழுங்கிறோம். இதுதான் முறை புரியுதா தாய்? ஓ நான் பாத்துக்கப்போ ஐயா ஓட்டி போகற்கற்பு கோட்டையில வந்து இன்னைக்கு இந்த பூமி ஒண்ணு முடிய மாட்டேங்குது. அதுக்கு விட கூட வந்து கேட்டு நிக்கிறாயா? ஒண்ணும் பயப்பட வேணும். இந்த வளர்ப்புறையில முடிச்சு கொடுத்துருனாயா? அது போக சில குழப்பத்தில் நிக்குது. அந்த குழப்பத்துக்கு அத்தனைக்கு 3-4 விட தரும். ஒண்ணு கலங்க வேண்டா. அதே மாதிரி சந்தோஷப்பா. எனக்கு அன்னதானத்துக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தது என்னைக்குதான் உனக்கு குறை வர. நானு தான் குறை வந்து நிக்கிறேன். போ என்ன மொண்டிக்கட்டுல கிடக்குதப்பா. இதை மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி காப்பாத்தி கொடுங்க கேட்டு நிக்கிறியா? இது மந்திர மாயமெல்லாம் இல்லையப்பா. ஒரு தேவாதியினுடைய இடைஞ்சல் புரிஞ்சுதா? நீ கும்பிட்ட தேவாதியா தான் இன்னைக்கு உன்னை முடக்கி வச்சிருக்குதப்பா. அடியா மதுர வீர புரிஞ்சுதா? மதுர வீர மேல இறங்கி விளையாண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சாமியப்பா சில குத்தம் குறையினால இன்னைக்கு அடியான பொண்டிக்கட்டுல சொல்லுவாங்க மந்திர மாயம் ஆயிப்போச்சு ஜெய்வன மணி போட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதனால வந்து இன்னைக்கு இடைஞ்சல் பண்ணி இன்னைக்கு மொண்டிக்கட்டுல போட்டுடுதப்பா. இது நீ கொடுக்கணும் இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை செலுத்தி வாங்குது. இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க முறை பாயிண்ட் போறியப்பா. இன்னைக்கு அந்த தேவாதி வந்து கொண்ட பேச வைக்கிறனப்பா. ஒண்ணு கலங்க வேண்டாம். அந்த நோபு நடிகெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த கோபத்தை ஆக்ரோசத்தை தீர்த்து அந்த வட்டிக்கு பேர் வாங்கி பேர் வாங்க வச்சிருனப்பா. உழப்புக்கும் வழி தேடி கொடுத்துறேன். உசுறு புசுறு காப்பாத்தி கொடுத்துருந்தாயா? உசுறு புசுறு காப்பாத்தி கொடுத்து ஒண்டி கட்ட நீக்கி விட்டு அப்படின்னா இந்த திருநாள் அன்னைக்கு எனக்கு உங்க அமைச்சர கருங்கலை உதவம் கொடுத்து இந்த மக்களுக்கு பசியா திருவிழமாயா? அது போக அடியானுடைய மண்ணூர் ஒண்ணு செஞ்சு வைக்கணும். இங்கு நினைச்சு பேச வேண்டியது புரிய சந்தன வெள்ள 20 வாங்கிக்கப்பா. இதை கொஞ்சம் முகம் பூசி கழுவிக்க தினம் பண்ணியில நினைச்சு நினைச்சு நெத்தியில் விட்டுட்டு வா. மேல் கை கால பூசிக்க மத்தது நம்ப. அடுத்த நாள் என் பட்டிக்கு வரும்போது நீ எப்படி தங்க வைக்கிறமா நடந்திருக்கீங்க போகணும். செல்வாக்கு வங்கி எல்லாம் முடங்கி தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கெல்லாம் ஈட்டி கீட்டி பாயுதாயா? இன்னைக்கு சொத்தும் வந்து சேர மாட்டேங்குது, சுகமும் வந்து சேர மாட்டேங்குது. இன்னைக்கு போட்டிக்கு வந்து நிக்குது. போட்டியில் இருக்கிறத மாத்தி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி குடும்பம் வந்து கேட்டு மரபொருளா சொல்றது புரியுதா? மரபொருளா சொல்றது புரியுதா? ஒண்ணு கலக்க வேண்டாமாயா. என்னை நம்பி வந்துட்டீங்களா?
நியாயம் என்னவோ அதை நடத்தி கொடுத்துருவேன். புரிஞ்சுதா? ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த பாத்துக்கிற பூங்கோட்டையில் உன்னை தலைமுறை வைக்கிறப்போ புரிஞ்சுதா? என் பட்டிக்கு ரெண்டு வாரம் வரணுமா ஐயா? புரிஞ்சுதா? அது போக மூணு அம்மாவாசை வந்து கையெழு, அதுக்குள்ளாரியே சில மாற்றம் யாருக்கிட்டையும் பம்பு பண்ண வேண்டாம். புரிஞ்சுதா? சொல்றது புரிஞ்சுக்கோ. அவங்களே வந்து இது பண்ணாலும் நீ பாட்டு அமைதியம், மத்தத நான் பாத்துக்கிறேன். அது எப்படி கொண்டு சேர்த்தோனு என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியும். புரிஞ்சுதா தாய்? கைப்பற்றும் போ, ஒப்படைச்சு பத்திரம் வச்சுக்கோ, போகிறோம் போ. சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கேன். பெங்களூர் தாயி கொட்டி போகல. இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமுறி ஆறாப்பறி வந்து நிக்கிறியாயா? இன்னைக்கு பட்டியல தொழில்முறையில சேதாரமாயி போச்சாயா? இன்னைக்கு தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியல. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. ஒரு படம் வந்த ஒன்பது படம் தண்டா மொத்தத்துல இன்னைக்கு பட்டி படுகளை ஜாஞ்சி போச்சப்பா. இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு அவமானம் நடந்து அந்த அவமானத்துல இருந்து மீட்டு கொடுத்து அதே இடத்துல எனக்கு பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். இல்லையா தாயி? ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாலத்து கருப்ப நான் இருக்க இந்த உங்கட்டையே உறவாடி உனக்கே பகையாயிப்பு. ஒண்ணு கலங்க வேண்டாம். என்னை நம்பி வந்தீங்களே, நீ நினைக்கிறபடியே சாதிச்சு கொடுத்தாயா? இது சத்திய வாக்கு. நாலு அமாவாசை வரும், வார்க்கடவு வேண்டாம். நாலு அமாவாசை வந்து நெல்லு வர்ற அமாவாசை பூச சாமான ஒன்பது கனி அரைப்படி நல்லெண்ணெய் ஒன்பது மஞ்சக்கம் கலங்க வேண்டாம். அவமானத்துக்கு விட கொடுத்த அதே அர்த்தம் ஒப்படைக்கிறோம். புரிஞ்சுதா தாய்? நான் சொன்ன பொருளோட வந்து நெல்லு வீட்டு வர்ற அமாவாசைக்குள்ளவே மாற்ற மாதிரி நீ தான் பயன்படுத்திக்கொள்ள புரிச்சுக்கோ. தத்தளிச்சு போயிட்டியா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பெருக்கு பட்டியல் வந்து நிக்கிறியப்பா? உங்க பட்டி அத்தனை தொழில் மொழி அத்தனை சின்ன பின்ன மாயி இன்னைக்கு இல்லத்துக்குள்ள ஒண்ணு கொண்டு ஈட்டி கீட்டி மாஞ்சு இன்னைக்கு என்ன பண்றது ஏற்படுத்த தெரியுமா? வாழ்வா சாவான் வந்து நிக்கிறது பெங்களூர் இல்லையா? ஒட்டி மகனா பட்டி முடக்கி போட்டாங்கப்பா, முடக்கி போட்டாங்க. புரியுதா? உங்க பட்டி முடங்கி இன்னைக்கு மூணாண்டு காலம் ஆகுது. மூணாண்டு காலமா படிப்படியே முடக்கி இந்த ஆறு மாச காலத்துல வாழ்வா சாவா அப்படின்னு வந்து கேட்டு நிச்சுதாயா? இது எல்லாம் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னா நான் சொல்ற கெடுவுக்கு வரோம். நாலு அமாவாசையை பட்டியல் வந்து நிற்கொழுந்தாயி வர்ற அமாவாசை பூச சாமான் ஒரு ஒன்பது கனி ஏற்பட்டு நல்லெண்ணையோட ஒரு முறை செலுத்தி முறது வாங்கிட்டு வர்ற அமாவாசை ஒண்டி கட்ட உடைக்கிறனாயா? படிப்படி படிப்படி மீட்டு விடுற பட்டிய ஊக்குக்குழுங்க நந்தவனமா மீட்டு கொடுத்தேன். இது சத்தியமா புரிஞ்சுதா? ஒண்ணுக்கு ஒண்ணு கீரி பாம்புமா இருக்குமாயா? ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தெண்டமா இருக்கு. அதே மாதிரி உடம்பு தொந்தரவு உள்ள தொந்தரவு மொத்தத்துல இன்னைக்கு எல்லாம் பட்டி பருவம் ஜாஞ்சி போச்சு. இதெல்லாம் நோவும் இல்ல, நொடியும் இல்ல, சிக்கலும் இல்ல. புரிஞ்சுதா? இது ஒண்டி கட்ட நீக்கி போடலாம். இந்த பட்டிய ஒரு கட்டில கொட்டு எனக்கு சேர வேண்டியது சேர்த்து வர வேண்டியது வர வச்சு பேர் வாங்கி குடும்பம் முடியாது பெருமாள்
பெருமாள். நீ கும்பிட்டு இருக்கிறியப்பா, அதேதான். அதெல்லாம் குழப்பிக்காத, மத்ததும் போய் பெண்தேவாதி அது இதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. பெருமாள் ராமஸ்தார தேவாதி கும்பிடுப்போம். அடியா, சொன்னது சொன்னதுதான், உன்னை கவலைப்பட வேண்டாம். நீ கேட்ட முறை முடிச்சு கொடுத்தாயா? அரமனையில் உட்கார வச்சு நீ அலங்கரிச்சு போடுறப்பா, உண்டான முயற்சி பட்டு மண்ணு நீங்க மொத செலுத்தி நீங்க மொதலில் பயன் போகுது. ஒண்ணுக்கு அதிகார தொழில், அதிகார தொழில் உட்கார வைக்கிறவா. இந்த எல்லாரும் இல்லத்துல எல்லாம் கொடுத்துரு, ஓ நான் வரம்போம். தாயே, ஒட்டிமகள இல்ல மத்திரி தடுமாறி போச்சாயா? ஒட்டிமக நீங்க காரியம் தடுமாறி போய் நீங்க இல்லத்துக்குள்ளார அல்ல ஆகாத போலம் அலங்கோலமா போய் நிக்கிறாயா? போனேட்டே சொல்லியாச்சு, இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க முறதலி போயிட்டு போகுது. இன்னிலிருந்து உன் ரேட்டு கூட வந்து நிக்கிறாயா? உன் பட்டியை மீட்டு கொடுத்து எல்லாம் கைப்பத்தி போடலாம். இது சத்தியம், புரிஞ்சுதா? இன்னிலிருந்து காரியம் ஜாதிப்பு நீத உசரம் தப்பிச்சுக்கா. முகமுடி தடிவா சொல்லாயா? தாயே அடியா, பட்டியில மொண்டிக்கட்டு போட்டு நிக்கிறாயா? புரிஞ்சுதா? பட்டினா இல்ல, இல்லத்துல மொண்டிக்கட்டு. அடியானுக்கு வாய் பேச முடியாம இருக்குது. இத பேச வச்சு எனக்கு பேர் பாய்க்கு வந்து கேட்டு நிக்கிற. அது போக இல்லத்துக்குள்ள ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தண்டா. இன்னைக்கு பத்து பணத்துக்கு வகைச்சல் இல்லாம இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு வந்து நின்னு அதையே மாத்தி கொடு. முதல்ல என்ற அடியான நல்லபடியா வாய் பேச வச்சு கொடுன்னு வந்து கேட்டு இல்லையா? தாயில் மீளாதாயா? இது மீளாது, புரிஞ்சுதா? காசு பணத்தை கொண்டு செலவு பண்ணி கிடக்காத, என்ன பண்ணலாம்? நீயும் உலகமே சுத்தி அடிச்சுட்டு வந்தாச்சு என்னை நம்பி பிடிப்பியா? நம்பி பிடிப்பானா? வாய் பேசாதவனாயா? புரிஞ்சுதா? அம்மாவாசைக்கு அம்மாவாசை வந்து கையேந்தி போ சொல்லு, கொஞ்சம் மாற்றத்தை கொடுப்போம். புரிஞ்சுதா தாயி? அவனே அவன் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் பேச வைக்கிறாய், ஒண்ணு கலங்க வேண்டாம். புரிஞ்சுதா? மென்னு முடிஞ்சது. இதா தாயி, பத்திரம் வச்சுக்கொண்டு ரசப்பட்டு குடிச்சுக்கணும். இதா தாயி, வர்ற வர்ற வாரம் பூச சாமானத்தோட ஒன்பது கடி அரைப்படி நல்ல தேன் பாட்டிலோடு வாங்கிட்டு வந்து முறை சேர்த்து முறை பாயிண்ட் போச்சு. கொஞ்சம் மாற்றம் கொடுக்கறாயா? அவன் கருதி குடிச்சிட்டா அப்படிட்டா இந்த கருப்பு நார்ந்து காமிச்சிடும். போவோம் தவந்து போயிட்டு இருக்குது, விடக்கூடும் கேட்டு நிக்கிறியா? என்னை நம்பி வந்து நின்றுட்டு இருக்கிற, உன்னை அடையாளம் போட்டு குறிச்சு கேட்டுட்டு நிக்கிற, அது அங்கேயும் பிரச்சனையா தான் நிக்கிறாயா? தேடி வரு, புரிஞ்சுதா? தேடி வர, முடிச்சு போடலாம் வரு. ஒண்ணுதா, அது கையுட்டு போகாது, தேடி வரு, முடிச்சு கொடுத்துட்ற. இது சத்திய வாக்கு. இந்த அப்படி அடுத்த தடவை வரும்போது சந்தோஷமா வந்து நிற்போம். அம்மாவாசை வந்துடுது, அதனால நம்மளை முடைக்குது, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு கேக்குறியா? தாயி, இந்த பாதுகர் கூட என்ன கோடாங்கியா? எடுத்த பாதகோட்டை போட்டு அமுத்தியாச்சப்பா, புரிஞ்சா? கற்பனை பண்ணிக்கிச்சு, வாய் தொண்டை அடைச்சிக்கிச்சு, வாய் பேச முடியல, வேய் வந்து அமுத்துது, பிரசாத் வந்து அமுத்துது. அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம், உடம்ப கெடுத்துக்காத. புரிஞ்சுதா பொண்ணா? இந்த கருப்பம் கோட்டைக்குள்ள வந்துட்டா எப்பேற்பட்டதா இருந்தாலும் என்ன பாதுகோல போட்டு அமுத்திருவனாயா? உனக்கு முதல்ல இருந்தது இல்லைன்னு சொல்ல வரல, போட்டு அமுத்தியாச்சு. புரிஞ்சுதா? இனியெல்லாம் எந்த குறையும் வராதப்பா. ஏன்னா ஒண்ணு கலங்க வேண்டாம், உன்ற குழப்ப போய் பாரு, வாங்க. உன் அறுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கோனே, இந்த அடியா தொழிலுக்கு வச்சுக்கா. இதனாலயே உனக்கு நிம்மதி இல்லாத போட்டு குழம்பு குழம்புன்னு குழம்பு வேற எம்பொருப்பளோடு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ குழப்பம் பாக்குட்டு போகிறோம். ஐயா, தொழில் முறை அத்தனை நீ சின்ன பண்ண போட்டுட்டு நிக்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம என் பட்டியல வந்து நின்று எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து அது போக சலக்கால் உத்தரவு கேட்டு சலக்காலத்து ரெண்டு கால் உத்தரவு போட்டு இருக்கிறப்பா, உப்பு போட்டு இருக்கிறேன். அந்த ரெண்டு காலிலுமே தண்ணி இல்லையா?
போட்ட அப்படின்னா பணம் அத்தனையுமே பட்டனாமா புரிஞ்சுதா? புது உத்து காமிக்கிற என்ன அந்த உத்து குறிச்சிட்டு வா, என்ன குறிச்சிட்டு வா, நான் காமிக்கிறேன். தண்ணி போத்து கொடுக்கறப்பா உன்ற இடத்துக்குள்ளாரியே தண்ணி இருக்குது, உன்ற பூமியில சலக்கால் இருக்குது. ஆனா இப்ப போட்ட கால் தப்பு, போட்டினா கடனாய் போய் தண்ணி வராது, மண்ணுதான் வரும். புரிஞ்சுதா? வேற உத்தரவு காமிக்கிறனாயா? காமிச்சு உன்ற சொப்பனத்திலே வந்து காமிக்கிறேன். நான் வண்டி போட்டு உட்காருவோம்ப்பா, உன்ற பூமியில வந்து ஒரு களி எடுத்துட்டு வந்து நான் வண்டி போட்டு அந்த இடத்துல வைப்பேன். அந்த இடத்துல ஒரு தெய்வ நடமாட்டம் இருக்குதப்பா. அந்த நடமாட்டத்தினாலதான் அங்க எந்த பொருள் வச்சாலுமே அது மேன்மைக்கு வராது. தடத்துல இடைஞ்சல் பண்றாங்கன்னு சொல்லி தடங்கள் போட்டு நிக்குது. அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேணா, அந்த தேவாதி நல்ல தேவாதி தான், அதெல்லாம் தப்பான தேவாதி இல்ல. நடமாட்டத்தை குறுக்க வந்து நிக்குதுன்னு சொல்லி சில சிக்கலை பண்ணிட்டு நிக்குது. ஒண்ணு பயப்பட வேண்டாம், அதையும் நைஸ் பண்ணி போடலாம். ஜலக்காலை பொத்து தந்துடுறேன், பேர் வாங்கி கொடுத்துறேன். அந்த பூமி ஜே ஜே நட்டு கொடுத்தா தொழிலுக்கு வச்சுக்கோ. வேற ஆள் கூட்டிட்டு வந்து காமி, நானும் சொப்பனத்துல என்னை நம்பி நின்னா வீரமண்டி ஓட்டு உட்காந்து கனி வைப்பா. அந்த இடத்துல போடுறா 653 அடி தண்ணி போக்குதுடா, புரியுதா? நாளைக்கு தண்ணி வந்தா ஒத்துக்கா, இல்ல அப்படின்னா இந்த சாமி கற்பனை போய்ச்சாமி நினைச்சுக்கோ. அடியா சேலம் போட்டி வாங்க, இந்த ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு அடையாள போட்டு நடத்தி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறாயா? அடையாள சோடி கலசமா சேர்த்தி வச்சிருந்தாயா? அதே மாதிரி பூமி ஒண்ணு கை மாறுது, புரிச்சுக்கோ, விட்டுறாத. இருக்கிற சிக்கல் அத்தனையுமே மீட்டிட்டே பட்டில பூத்து புழுங்குன்னு அந்த உடம்பா மீட்டு போடலாமப்பா. அடியா உனக்கு தொழில் குத்துற போறப்போ உனக்கு தொழில் கண்டதையும் போட்டு உழப்பிட்டு நிக்காத. உனக்கு தொழில் உணவு தொழில், புரிஞ்சுதா? அடியாளுக்கு இன்னொரு தொழில் அமைக்கிறனப்பா, சொத்து தொழில் ஆரம்பிச்சொல்லு. பத்து படம் அள்ளி கட்டி அம்பார் போட்டு கொடுத்துறேன், உழப்புக்கு வழி தெரிஞ்சு. இந்த வாட்டி குருவும் பண்ண மாட்டீங்க, பண்ண மாட்டீங்க. இந்த அடியா இந்த செல்வாக்கு வைக்கிறக்க வைக்கிறியா? பூமி வச்சு கொடுத்தாண்டப்பா, தொழிலையும் உங்களுக்கு பெருகி கொடுத்துறேன். அடியான்னு விண்ணப்பட்டு நிக்குது, அதையும் ஒண்ணு சேர்த்து கொடுத்துறேன். அதே மாதிரி தொழில் அடியானுக்கு என்ன திருவிழாக்குள்ளே ஆரம்பிச்சிருவேன். அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு கொடுத்துறேன். இது சக்தி பாக்கு தன்னை போல அடியா. தாயே பங்காளி பகையாளி ஆகி பகையாளி இன்னைக்கு பரதேசம் போக வச்சிட்டானாங்க. இன்னைக்கு மொண்டிக்கல்ல போட்டாச்சு பட்டி. இன்னைக்கு நோவு நொடி ஒரு பக்கம், இல்லத்துல சிக்கல் ஒரு பக்கம், எடுத்த காரி கை கூடாது, அத்தனை நட்டா. இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம நோவு நொடியில முடங்குதாயா? நீ கொஞ்சம் இருமனுசா நினைச்சியாயா நானே தான் உன்னை நிறுத்தணும். நானேதான் என் பட்டிக்கு வர்றதுக்கெல்லாம் உன்னை நிறுத்தினாயா? இதுல மந்திரமாயம்லாம் ஒண்ணும் கிடையாது, புரிஞ்சுதா? என்னை வந்து இரும ஒரு மனுஷா புடிச்சு என் வாழ்வே நீடா அப்படி வந்த போது உன்னை நான் தான் வச்சிருந்தேன். ஆயம் ஜூது நடந்திருந்தாலே ஒரு கோட்டு கச்சேரி வில்லங்கத்துல என்னை மனசு கொஞ்சம் பதம் பதச்சா, அதனால நானும் வந்துட்டு இவளே அங்கேயே நிறுத்திட்டேன். இது நெசம்னா நெசம்னு சொல்லி இல்ல கருப்பை பொய்ய சொல்றான்னு சொல்லு, தப்பு உன்னுடையது, புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், என் பட்டியில வந்து நில்லாயா? நீ அமாவாசை அமாவாசை என் பட்டியில ஒரு கையெழுந்திப்போ. குறுப்பு மூணு அமாவாசை, மூணு அமாவாசை அந்த முறைக்கு விட கொடுத்தறப்போ, புரிஞ்சுதா? புரியலையா? இந்த ஐயா இந்த நோவு நொடி சிக்கல் மனசுக்குள்ளாரையும் சரியில்லை, இல்லத்திலையும் சரியில்லை. பேச்சு தனிவாரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓ வர அமாவாசை வந்து நீ தீராத குறை, தீராத குறை. குழந்தை பாக்கியம் இல்லாம பாக்கியத்துக்கு உத்தரம் கட்டு வந்து நிக்கிறப்பா உண்டா இல்லையா? அடியா சொப்பனத்துல வந்து சொன்னா, சொப்பனத்துல உன்ற சொப்பனத்துல வந்து ஒரு குறிப்பு காட்சியப்பா உண்டுன்னா உண்டு சொல்லு, இல்லன்னு இல்லைன்னு சொல்லு. அதுதான் பொண்ணால வர வச்சுட்டேன். உண்டா இல்லையா? தாயே நீ எங்க இருக்கிற, எங்க தேடி வந்து அடியாளுக்கு உத்தரம் போட்ட பாத்தியா? அப்படிங்கிற போது நீ எங்கெங்கயோ போயிட்ட, உலகமே சுத்தியாச்சு, மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, புரிஞ்சுதா? மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. நான் மருத்துவத்தை குறை சொல்லலையா, புரிஞ்சுதா? இது கற்பம் தான் வரம் கொடுக்க முடியும்.
என்ன அதே மாதிரி அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க அப்படி இப்படி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா புரிஞ்சுதா? இது வேற காரணம், இந்த பட்டியல உடைக்கல, இது நல்லது பண்ணி கொடுத்து உனக்கு பாக்கியத்துக்கு உத்தரவு போட்டு வாரிச்சுக்கு, உத்தரவு போட்டு இதே பட்டியல் நிறுத்தி நான் வேர் வாங்கி கொடுத்தேன். இது சக்தி பாக்கு, என் பட்டிக்கு அஞ்சு அமாவாசை வந்து நிக்கணும், வர்ற அமாவாசை என்னைக்கு வர்ற வாரம், வர்ற வாரம் வந்து முறை செலுத்தி மறந்துடுப்பாங்க, வர்ற வாரம் பூச சாமானத்தோட ஒன்பது கனி அரைப்படி நல்லெண்ண அரைப்படி பசுமாட்டு வெண்ணையோட சோ ரெண்டு செவ்வாழ பழத்தோட வந்து சோடி காசுமா வந்து நிக்கணும், வந்து நிக்கணும், வந்து நின்று ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ, உனக்கு பாக்கியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுக்கறாயா? ஒரு பெண் தேவாதிக்கு முறை ஒண்ணு பாக்கி நிக்கிறா, ஒரு பெண் தெய்வம், ஒரு பெண் தெய்வம் சௌடேஸ்வரி அம்மன் முறை ஒண்ணு பாக்கி நிக்கிறப்பா, பொண்ணானது புரிஞ்சுதா? பொண்ணானது பாக்கி நிக்குது, சௌடேஸ்வரி அம்மன் புரிஞ்சுதா? அந்த தேவாதிக்கு ஒரு முறை ஒண்ணு பாக்கி நிக்குது, யோசனை பண்ணிப்பார் புரிஞ்சுதா? முதல் வம்சாவளி புத்திர போட்டு பட்டி விண்ணம் பட்டு நிக்கிறது ஒண்ணு சேர்த்து கொடுத்து இதே பட்டி தாயி, இதெல்லாம் வேற சமாச்சாரம் ஆயா புரிஞ்சுதா? இந்த சமாச்சாரத்தை அத்தனை மீட்டு போடலாம், மீட்டு கொடுத்து அன்னைக்கு எல்லாம் முள்ளும் போதரமா கிடக்குது, பட்டி முள்ளும் போதரமா கிடக்குது, அதையெல்லாம் மீட்டு கொடுத்து அதை பூத்து குழுங்க நந்தவனமா மீட்டு போடல, இது சத்தியமா புரிஞ்சுதா? வாங்க வேண்டாம் ஆயா, இந்த பாலத்துக்கு இருப்ப கூட வந்து நிக்க புரிஞ்சுதா? தாயி சௌடேஸ்வரி அம்மன் புரிஞ்சுதா? பச்சை சீல வாங்கி கொண்டு வந்து மாலை அலங்காரத்தா போடுறேன்னு கும்பிட்டு ஏழு வருஷம் ஆச்சாயா, ஏழு வருஷம் இதையும் சொல்லியாச்சப்பா, அது போய் அவர் செஞ்சுட்டு வந்துடும் புரிஞ்சுதா? ஓ ஒண்ணு கலங்க வேண்டாம் பொண்ணா, உள்ள அளவு வெளியே செஞ்சு நிக்கிறே, இன்னைக்கு தங்க ரெண்டு ரெண்டு தத்தளிச்சுட்டு வந்து நிக்குது, தடுமாறி போய் நிக்குது, இதுக்கு தடுமாற்றத்துக்கு விட கொடுத்து பேர் போய் பொண்ணு வந்து கேட்டுட்டு நிக்குது, ஒண்ணு கண்ணுக்கு முன்னாடியே அநியாயம் நடக்குதாயா இருந்தா இல்லையா? இந்த அநியாயத்துக்கு விட கொடுத்து பட்டியல ஒண்ணு சேர்த்து அட கொட்டு மேல கொட்டலமே புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம், வேற காரணம், அந்த பொண்ணு அந்த காரியத்தை நடத்திட்டு வரது நீயும் அப்படித்தான் தாயி, ஒண்ணு பயப்பட வேண்டாம், எல்லாரும் மங்கம் இல்லாம மூணே அமாவாசைக்குல அந்த சிக்கல் ஒண்ணு இருக்குதாயா, அந்த சிக்கலை எடுத்து வீசி உன்ற பாதார விதத்துல கொண்டு வந்து உள்கட்டம் புரிஞ்சுதா? சரி போகணும்.